படம் வந்து எனக்கு சோனா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. முதல்ல தெரியல, தெரியாத நம்பர். அதுக்கப்புறம் விடாமல் ரெண்டு மூணு நாலு தடவை ஃபோன் பண்ணும்போது, யார் அவள் விடாமல் கூப்பிட்றா, காரணம் அதுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பலை, ரொம்ப அவசரமாக இருந்தால் அடுத்து ஒரு தகவல் அனுப்புவாங்களே இன்னார் கூப்பிட்றேன்னு, அப்படி ஒரு தகவல் அனுப்பலை. அப்புறம் ஒரு அஞ்சாவது காலுக்கு அப்புறம் நான் ஃபோனை எடுக்கலைன்னு ஒன்று, அப்புறம் ஒரு தகவல் அனுப்புகிறாங்க நான் வந்து மாதிரி சோனா பேசுகிறேன்னு ஒன்று, நான் அப்புறம் திருப்பி கூப்பிட்றேன். கூப்பிடும்போது நிஜமாகவே நான் ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசி நம்ம பேசி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இருக்கும் பேசலை. அப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இப்படி ஒரு பஞ்சாயத்து நீங்கள் வரணும்னாங்க. அதனால் ஏம்மா ஒழுங்காக நடந்தவனுக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்துக்கு வாங்கி என்ன எதுக்குமா கூப்பிட்ற, அது நீ நடத்திக்கமா போகிறான், அதை போல் மறுபடியும் ஒன்று போல் இருக்கே, இப்போதுக்கு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேனா. ஏன்னா எனக்கு அமீர்க்கெலாம் அப்படி ஒரு ராசி உண்டு, சொந்தமாக ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, டேரக்ஷன் ஒன்றும் பண்ணலங்கிறதுனால ஊரில் இருக்க பிரச்சனைலாம் எடுத்து எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க, இதை வந்து நீங்கள் தானே கேட்கணும் வாங்க அப்படின்னு. எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அன்பு மிகுதியில் திரையுலக ஜாம்பவான்களேன்னு எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஜாம்பவான் வந்து பிரசாந்த் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் ஜாம்பவான்னு படம் நடித்தவர். அவருக்கு அப்பாவாக இருக்கிறதுனால தியாகராஜனை வேணால் ஜாம்பவான் அப்பான்னு சொல்லிக்கிறான். இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜாம்பவான் மாறுற உலகம் இது இல்லையா? வெள்ளிக்கிழமை மத்தியானம் மூணு மணிக்கு அடுத்த ஜாம்பவான் வந்துடுவான். அதை எனக்கு உணர்த்தினது வந்து இளையராஜா அவர்கள் தான் உணர்த்தினார். பாரதிராஜாவனுடைய தாயார் மறைவுக்கு எல்லாரும் அந்த ஊரில் கூடியிருக்கோம். நட்பின் காரணமாக அது ரொம்ப சின்ன ஊர். இளையராஜா அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு அங்கே ஒரு சுமதாங்கி கல் இருந்துச்சு. அந்த சுமதாங்கி கல் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் இளையராஜா அவர்கள் வந்து அந்த சுமதாங்கி கல் மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது ஆள் கொஞ்சம் குள்ளமான ஆள் இளையராஜா அவர்கள், அதனால் கால் தரையில் பாவாமல் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தார். அங்கே ஒருத்தன் ஃபுல் தண்ணி வந்து நின்று அந்த சுமதாங்கி கல்லையே சுற்றுறான் அவரை பார்த்துக்கிட்டேன். ஒருத்தனம் கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அவர் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஒருத்தன் வந்தானோ ஒருத்தர் இருந்து இப்படி பார்க்குறாரு, இவன் போயிடுவான்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போடாங்கிறாங்க. பக்கத்தில் உனக்கு என்ன ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம்னா என்னத்தையாவது பேசிட்டாலும் என்ன செய்யுது, என்ன நோக்கத்தோடு சுற்றி சுற்றி வரான்னு வேறு தெரியல. அப்போ ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கும் தள்ளி நின்று அவர் அப்படி பார்த்துட்டே இருந்தான். பக்கத்தில் வந்தான். பக்கத்தில் வந்து லேசாக தடுமாறி இந்த கல்லை சாஞ்சிட்டு, தமிழ் சினிமாவில் உங்கள் இடத்த யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னா. அவர் இதை சொல்கிறது தான் சுற்றி இருக்கான் போல. அவர் உட்காந்துருந்த டபக்குனு தவிக்கி இறக்கிட்டு, ஏன் இடம் தான் நீ வேணால் பிடிச்சிக்கன்னு. இளையராஜாவே அந்த மனநிலையில் தான் இந்த நாட்டில் இருக்காருங்கும் போது இங்கே யாருமே ஜாம்பவம் கிடையாது, இதெல்லாம் மாறுற இடம் தான். அப்படி இடத்துல ஒரு புது குழுவினர் இவ்வளோ பேர் திரையுலகு வந்திருப்பதும், அவர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவது என்பதும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பேரரசு அவர்கள் சொன்னதை போல் என்னை வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போதே பல விஷயங்கள் பேசுவார். அவர் வந்து நான் அந்த மாதிரி பேச ஆசைப்பட்டுருக்கேன் சொல்லிக்கிறார். அந்த இதிரும்புதிரும்புற படம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் திரையுலகுக்கு வந்து பார்த்திபன் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேருவதற்காக வந்த ஆண்டு தொடங்கப்பட்ட படம். தொடங்கி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் நீண்ட கால தயாரிப்பாக இருந்துச்சு. இயக்குனர் தரணி அவருடைய பெயர் வந்து அப்போ ரமணி. அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த எல்லோரும் இன்றைக்கி இருக்க ஏகப்பட்ட இயக்குனர்கள் அதில் உதவி இயக்குனர்கள், அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஒரு ஆறு வருஷம் நடந்துச்சு அந்த படம். அந்த படத்தில் மாறாமல் இருந்தது கடைசி வரைக்கும் எதுனா, நடிகர்கள் மாற முடியாதுல்ல, தொழில்நுட்ப கலைஞர்களில் மாறாமல் இருந்தது ரமணி அவர்கள் இருந்தார், தரணி அவர்கள் இருந்தார் டைரக்டராக இருந்தனால. எப்போ படம் கொண்டாலும் வருஷத்துக்கு ரெண்டு நாள் நடத்துவாங்க, நாலு நாள் நடத்துவாங்க, இவர் போய் வேலை பார்ப்பார். அதன் பிறகு அந்த படத்தில் படம் தொடங்கிய நாளிலிருந்து படத்தினுடைய வெளியீடு வரையும் மாறாமல் இருந்த ஒரே ஒரு உதவி இயக்குனர் பேரரசு மட்டும்தான் பொறுமையாக அந்த படத்தில் விடாமல் இருந்தார். அந்த படத்தில் நாங்கள்லாம் இடையில போனவங்க, சப்ஸ்டியூட்டு போவோம் வந்துடுவோம். அப்படி ஒரு ரொம்ப தன்னுடைய காத்திருத்தலையும் பொறுமையும் காட்டாத ஒருத்தர், வெளியே காட்டிக்காத சொல்லிக்காத ஒருத்தர் பேரரசு. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்ல நினச்சேன், ஒரு நீண்ட பேச்சு உரையாற்றினார். நல்லா சரி, அவ்வளோதான் சபையை கலைச்சிட வேண்டியதான், ஆடியோ ரிலீஸ் வேறு பண்ணாங்களா பண்ணல, இந்த லேட்டாக வந்தேன்னா இவ்வளோ நேரம் ஃபுல் இமோஷனில் இருக்காரு, விடாமல் வெரைட்டி வெரைட்டி பேசுகிறாருன்னு கண்டிப்பாக பேசணும் பேரரசு. ரொம்ப முக்கியம்தான் எல்லாம். அதை விட இந்த நாட்டில் எது முக்கியம்னா, 14 வயசு சிறுமி ஒருத்திய பாலியல் உறவுக்கு வரலேன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட ஒருத்திய கழுத்தறுத்து கொள்ளலாம் பாருங்க, அதைத்தான் நீங்கள் நானும் பேசணும். இங்க வலிந்தவனுக்கு குரல் இருக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு குரல் இருக்கா? அதை எவன் பேசுறான் அந்த நாட்டில், எவன் பேச கூப்பிட்டான்? இன்னைக்கு காலையில நியூஸ் சேனல்ல ஒருத்தன் கூப்பிட்டு என்னை சொல்றாங்க, இந்த கதை திருட்டு சம்பந்தமா பேசணும், நீங்க வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், முதல்ல ராஜலட்சுமியை பேசுவோம், அப்புறம் இதெல்லாம் பேசுவோம். இது ரொம்ப முக்கியமா இப்ப இந்த நாட்டில் இது பேச வேண்டியதுதான். அதுக்கு தனியாக வேற ஆள் இருக்காங்க. நீங்கள் யாருமே எந்த தொலைக்காட்சியிலையாவது எந்த ஊடகத்திலையாவது எப்பொழுதாவது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட பெண் ஒருத்தி, எளிய பெண் ஒருத்தி, கேள்வி கேட்க ஆள் இல்லாத பெண் ஒருத்தி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா.
ஆனால் அது எல்லோரும் இது சரியானது தான், நடந்துக்கிட்டு தான் இருக்குது, காலகாலமான கடந்து போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த குரல் வந்து இவங்க ரொம்ப, இது ரெண்டு பணக்கார சண்டை, அவன் தீர்த்துக்குவான் அப்புறம். அந்த சண்டை யார் கேட்குறது? அதை இல்லை பேசணும், அதை பேசுவோம். நம்ம வந்து கலைஞர் போல் கிடைச்ச மேடையிலெல்லாம் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியிருக்கிறதுனால உலகத்து பிரச்சனை போகிற எப்போ பார்த்தாலும் ஆடியோ ரிலீஸ்லேயே பேச வேண்டியிருக்கு. வந்து இந்த படம் வந்து மக்கள் நண்பன் சொல்லி அவரை பற்றி, விநாயகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் கலைஞர் ஒருத்தர் தான், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மக்கள் நண்பன் தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். குழுவினர் மொத்த இயக்குநருக்கு வந்து சோனா அவர்கள் என்னை கூப்பிட்ட பொழுது முக்கியமாக சொன்ன சொல்ல மறந்துட்டேன். திறக்கும்போது எதுக்காக இந்த அப்போ ஆடியோலிஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா, இந்த டேரக்டர் வச்சு தான் அடுத்து படம் தயாரிக்க போகிறேன், அடுத்த படம் தயாரிக்க போகிறீங்களோ அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல, எப்படியாவது கருப்பள்ளி பண்ண கூட்டு வந்துருங்க ஆடியோ ரிலீஸ்னு கேட்டார். அதனால அவனுக்கு 4 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். நாங்கள் நம்மளை எப்பயாவது தான் இப்படி அன்புழுவு கூப்பிட்றாங்க, மற்ற ஒரு ஆன்டின்னு என்ன கூப்பிட்றான், அப்படி ஒரு தம்பி கூப்பிடுவான்னா வந்துடுவோமேன்னு நினச்சேன். இந்த குழு தயாரிப்பாளர் உட்பட எல்லோரும் வெற்றி பெறணும். இந்த படம் நான் பார்க்கலை, அது ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் சார், தருண் கோபி, பேரரசு, தியாகராஜன் சார் எல்லோரும் இப்படி அதிரடி ஆட்களாக பார்த்தோன்னே, அது பிக்பாஸ் அதிரடி ஸ்னேகம். இப்போ தான் வேறே வச்சுக்கிட்டு ரைட்டு ஓகே, அப்போ டேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன பண்ண ஆசைப்பட்றாருன்னு. இந்த மக்கள் நண்பன் வந்து இந்த முதல்ல ஒரு நடிகர் என்பவர் தயாரிப்பாளர் நண்பராகணும், அப்புறம் இயக்குநர் நண்பராகணும், அப்புறம் விநியோகஸ்தர் நண்பராகணும், அப்புறம் திரையரங்க உரிமையாளர்கள் நண்பனாகணும். இதெல்லாம் ஆகிட்டால் நிரந்தரமாக இந்த மக்கள் நண்பனுங்கிற பட்டம் உங்களோட எப்போதுமே இருக்கும், இருக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.